உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. தயாரிப்பு குறைபாடுடன் கூடிய பொருளை வாங்கி பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு 20,000 ரூபாய் இழப்பீட்டையும் பழுதுபார்ப்பு கட்டணத்தையும் ஆப்பிள் நிறுவனம் வழங்க வேண்டும் என சென்னை வடக்கு நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த விஜயன் தாக்கல் செய்த மனுவில் ஆன்லைன் நிறுவனமான அமேசானில் 2020 டிசம்பரில் 66,000 ரூபாயில் ஆப்பிள் மேக்புக் ஏர் மாடல் லேப்டாப் வாங்கினேன். இதற்கு 2021 டிசம்பர் வரை சர்வதேச வாரண்டி இருந்தது. புதிய லேப்டாப்பை பயன்படுத்தி வந்தபோது திடீரென டிஸ்பிளேவில் சிறிய விரிசல் ஏற்பட்டது. நாளடைவில் டிஸ்பிளேவில் விழுந்த விரிசல் விரிவடைந்தது. பின் அண்ணா நகர் கிழக்கில் உள்ள அதிகாரப்பூர்வ சர்வீஸ் சென்டரில் லேப்டாப்பை பழுதுபார்க்க எடுத்துச் சென்றேன். ஆனால் வாரண்டி காலம் இருந்தும் இலவசமாக பழுதுபார்க்க முடியாது என்று சர்வீஸ் சென்டர் பிரதிநிதிகள் கூறினர். வாரண்டி இருந்தும் அந்த பழுதை சரிபார்க்க 37,000 ரூபாய் கட்டணம் வசூலித்தனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளானேன். எனவே இழப்பீடாக 500,000 ரூபாய் டிஸ்பிளே மாற்றிய செலவு தொகை, 37,000 ரூபாய் சேவை குறைபாட்டுக்கு, 100,000 ரூபாய் வழக்கு செலவுக்கு, 20,000 ரூபாயும் வழங்க பெங்களூரில் உள்ள ஆப்பிள் நிறுவனத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். மனுவை விசாரித்த நீதிமன்றம் தயாரிப்பு நிறுவனம் சேவை குறைபாடும் நியாயமற்ற வர்த்தக நடைமுறையையும் செய்தது தெரிய வருகிறது. எனவே மன உளைச்சல் ஏற்படுத்தியதற்கு 20,000 ரூபாய் பழுதுபார்ப்பு கட்டணம், 37,000 ரூபாய் வழக்கு செலவாக, 5,000 ரூபாய் மனுதாரருக்கு ஆப்பிள் நிறுவனம் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது.